அந்த சப்ஸ்டியன்ஸ் ப்ரிஃபிக்ஸில் வரணுமா சஃபிக்ஸில் வரணுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் அண்ட் தென் வீ ஹாவ் டு நேம் த ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் சப்ஸ்டியன்ஸ் இன் அல்ஃபபெட்டிக் ஆர்டர் ஸோ ரெண்டு மூணு சப்ஸ்டியன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியன்ஸ் நேம் தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் நமன் கிளேச்சரில் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் ரூட் வேர்ட் அண்ட் தென் சஃபிக்ஸ் ஓகே ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்ட்

அல்கேன் கேட்டகரி அல்கேன் கேட்டகரி அப்படின்றதுனால அல்கேனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் த்ரீ லெட்டர் லாஸ்ட் த்ரீ லெட்டர் ஏஎன்இ ஏஎன்இப்ரூப் ஏன் ஓகே ப்ரூப் ரைட் நெக்ஸ்டா ஸோ நம்ம நம்பர் கொடுக்கணும் கார்பனுக்கு நம்பர் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கார்பனுக்கு நம்பர் கொடுத்தாச்சு ஃபைவ் கார்பன் இருக்கு ஃபைவ் கார்பன் இருந்ததுன்னா தட் ஒன் இட் இஸ் டு பி பென்டீன் பென்டீன் தேர்ட் கார்பனில் என்ன இருக்குன்னு பாருங்களேன் தேர்ட் கார்பனில் என்ன இருக்கு சிஹெச் த்ரீ இருக்கா தேர்ட் கார்பனில் சிஹெச் த்ரீ இருந்ததுன்னா அதுக்கு பேர் மெத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க மெத்தில் சப்ஸ்டியூண்ட்டுக்கு பேர் என்னது சி ஹெச் த்ரீனா மெத்தில் சி டூ ஃபைவ் அப்படி இருக்குன்னா எத்தில் ஸோ தேர்ட் கார்பனில் மெத்தில் இருக்கு இது ப்ரிஃபிக்ஸில் சொல்லணும் த்ரீ மெத்தில் பென்டீன் த்ரீ மெத்தில் பென்டீன் ஸோ இங்கே பாருங்க கார்பனுக்கு லாங்கஸ்ட் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும் லாங்கஸ்ட் செயினுக்கு நம்பர் கொடுக்கணும் அந்த சப்ஸ்டியூண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சப்ஸ்டியூண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள்

சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் இங்கே சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ இப்படி இருக்குது ஸோ நம்ம கார்பனுக்கு நம்பர் கொடுக்கணும் ஸோ லாங்கஸ்ட்டு செயின் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும் சப்ஸ்டியன்ஸ் நிறையா வர்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம ஃபைவ் சிக்ஸ் இங்கே போயிடக்கூடாது இதை சப்ஸ்டியண்ட்டை எடுத்துக்க கூடாது சிக்ஸ் செவன் அப்போ தானே லாங்கஸ்ட் கார்பன் செயின் நமக்கு கிடைக்கும் ஓகே அப்போது செகண்ட் கார்பனில் சிஹெச் த்ரீ இங்கேயும் சிஹெச் த்ரீ இருக்குது ஃபிஃப்த்து கார்பன்லேயும் சிஹெச் த்ரீ இருக்குது ரைட்டா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது இங்கேருந்து நம்பர் கொடுக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ தேர்ட் கார்பன்லேயும் சிக்ஸ்த்து கார்பன்லேயும் சப்ஸ்டியன்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு சப்ஸ்டியன்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ தட் நம்பர் வந்து கம்மியாக இருக்கணும் செகண்ட் கார்பன்லேயும் ஃபிஃப்த் கார்பன்லேயும் இப்போ சப்ஸ்டியன் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டாக அப்போது செவன் கார்பன் இருந்ததுன்னா ஹெப்டீன் செவன் இருந்ததுன்னா ஹெப்டீன் செகண்ட் கார்பனில் மெத்தில் இன்னொரு மெத்தில் இருக்கு ஃபிஃப்த்து கார்பனில் ஒரு மெத்தில் இருக்கு ஸோ டூ கமா டூ கமா ஃபைவ் டூ கமா டூ கமா ஃபைவ் ட்ரை மெத்தில் ட்ரைமெத்தில் ஹெப்டெயின் ஸோ இதுதான் ஆன்சர் இந்த காம்பவுண்டுக்கு ஸோ இங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ ஃபைவ் கார்பன் இருக்க நோ ப்ராப்ளம் பென்டீன் தான் வரும் பென்டீன் ரைட் டு லெஃப்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தேர்ட் கார்பன்லேயும் ஃபோர்த்து கார்பன்லேயும் சப்ஸ்டியன்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் டு ரைட் கொடுத்தீங்கன்னா டூ அண்ட் த்ரீல சப்ஸ்டியன்ட் இருக்கும் ஸோ

ஆல்டிஹைட் இருக்கு ஓகே ஸோ ஆல்டிஹைட் இருந்தது அப்படின்னா எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்களேன் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு ஸோ மீத் ரூட் வேர்ட் என்ன வரும் மீத் அல்கேன்ல என்ன பேர் சொல்லுவீங்க மீத்தேன் தேன் அல்கேனில் மீ என்ன ஃபங்க்ஷனல் ஆல்டிஹைட் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க ஏஎல் ஏஎல் ஸோ ஈ கட் பண்ணிவிடுங்களேன் அப்போ என்ன வரும் மெத்தனல் மெத்தனல் இங்கே டூ கார்பன் இருக்கா ரூட் வேர்ட் ஈத் அல்கேனில் என்ன பேர் அல்கேனில் இ தேன் இ தேன் அல்டிஹ் தானப்பா அல்டி ஸோ ஏஎல்னு முடியணும் எத்தன்எல் எத்தனல் ஒரு கார்பன் இருந்ததுன்னா அல்கேனில் மீத்தேன் ரெண்டு கார்பன் இருந்ததுன்னா அல்கேனில் ஈத்தேன் ப்ளஸ் ஏஎல் அல்டி அப்படின்றத டினோட் பண்ணும் இந்த ஏஎல் ஸோ ஹியர் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் திஸ் வென் இட் இஸ் ராங் ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது நம்பரை இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்பன் இருக்கா பியூட்டீன் ஹெல்டி ஹீட் தானே பாரு பியூட்டீன் நல் செகண்ட் கார்பனில் சிஹெச் த்ரீ இருக்கு இப்போ இது சப்ஸ்டியூண்டாக மாறிடும் சப்ஸ்டியூண்டாக மாறிடும் ஸோ டூ மெத்தில் பியூட்டீன் நல் டூ மெத்தில் பியூட்டேனல் இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பாருங்கள் சிஓஒஹெச் தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஓகே ஸோ சிஓஒஹெச் எங்கே வந்தாலும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ தட் நம்பர் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் கார்பன் செயின் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை கார்பன் செயின் லாங்கஸ்டாக இருந்தாலும் பரவாயில்லை யூ ஹாவ் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஆசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லை த்ரீ ஃபோர் எதுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்னா டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது இங்கே டபுள் பாண்ட் பாண்ட்ருக்கு ஸோ டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் த்ரீ ஃபோர் ஓகே அப்போ இது சப்ஸ்டியண்ட்டாக மாறிடும் சப்ஸ்டியண்ட்டாக மாறிடும் அப்போ என்ன வரும் அப்படின்னா ஃபோர் கார்பன் இருக்கா ஃபோர் கார்பன் இருக்குது ஸோ பியூட் ப்யூட் தேர்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது தேர்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது பியூட் ப்ரீன் யூ ட்ரீன் ஆசிட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறதுனால ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடிக்கணும் ஆயிக் ஆசிட் ஸோ ஃபஸ்ட் கார்பனில் தான் ஐபிஎம்எஸ்சி ஓஹெச் இருக்கும் அதனால் ஒன் ஆயிக் ஆசிட் அப்படின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை ஸோ எழுதினாலும் தப்பு கிடையாது ஓகே செகண்ட் கார்பனில் சப்ஸ்ட்ரீன் இருக்கு டூ எத்தில் டூ எத்தில் ப்யூட்

கார்பாக்சிலிக் ஆசிட்ட மெயின் ஃபங்க்ஷன் குரூப்பாக எடுத்துக்கணும் ஸோ கார்பன் நம்பர் ஒன் இங்கே இருந்தால் ஆரம்பிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ டோட்டலாக செவன் கார்பன் இருக்குது செவன் கார்பன் இருக்குது அப்படின்னா என்ன வரும் ஹெப்டேன் அப்படின்னு வரும் ஹெப்டேன் ஆயிக் ஆசிட் ஆயிக் ஆசிட் ஹெப்டன் ஆசிட் ஓகே செகண்ட் கார்பனில் என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் சிஹெச்ஓ இருக்குது ஸோ இது சப்ஸ்டியன்ட்டாக சொல்லும்பொழுது நம்ம எப்படி சொல்லணும்னா ஃபார்மைல் அப்படின்னு சொல்லணும் சப்ஸ்டியிட்டா சொல்லும்பொழுது அல்டிகைட ஃபார்மைல் அப்படின்னு சொல்லணும் செகண்ட் கார்பனில் மெத்தில் இருக்குது செகண்ட் கார்பனில் மெத்தில் டூ மெத்தில் டூ ஃபார்மைல் டூ மெத்தில் ஹெப்டேன் ஆயி கேசிட் ஹெப்டேன் ஆயி கேசிட் ஸோ எஃப் தான் ஃபஸ்ட்டு வரணும் அதனால் நான் டூ ஃபார்மையில் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக சிஹெச் த்ரீ சி ஓஹெச் இது காமன் நேம் அசிட்டிக் ஆசிட் காமன் நேம் அசிட்டிக் ஆசிட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஐபிஏசி நேம் ஐயூபேக் நேம் என்ன சார் வரும் டூ கார்பன் இருக்குது இ தேன் இ தேன் ஐக் ஆசிட் மெத்தனோயிக் ஆசிட் நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க ஸோ இந்த கார்பன் பாருங்கள் பார்க்கலாம் இந்த காம்பவுண்ட் டுவெல்த் ஒன் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அதாவது சிஓஹெச் டூ டைம்ஸ் இருக்குது சிஓஓஹெச் டூ டைம்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படி இருந்ததுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேமாக இருக்குது அப்படின்னா ஆரம்பிக்கிறதும் அங்கே தான் ஆரம்பிக்கணும் முடிக்கிறதும் அங்கே தான் முடிக்கணும் சரிங்களா சிஓஓஹெச்சில் தான் ஆரம்பிக்கணும் அதே ஃபங்க்ஷனல் குரூப்பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்குது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது சிஓஓஹெச் எங்கே இருந்தாலும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ ஃபைவ் கார்பன் தான் இருக்குது இதுதான் பேரண்ட் செயின் இதுதான் இப்போதைக்கு பேரண்ட் செயின் அப்போது இதுவும் சப்ஸ்டியண்ட்டாக மாறிடும் திஸ் மன் ஆல்சோ இட் இஸ் சப்ஸ்டியன்ட் சப்ஸ்டன்ட் நீங்கள் சிஓஹெச் இல்லை அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் செவென் ஓகே ஸோ எத்தில் எத்தில் திஸ் வென் இட் இஸ் ப்ரொபைல் இதுக்கு பேர் என்னது ப்ரொபைல் மூணு கார்பன் இருந்தால் ப்ரொபைன் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதை வந்து எப்படி சொல்லலாம் ப்ரொபைல் அப்படின்னு சொல்லலாம் சப்ஸ்டியன்ட்டாக வரும் பொழுது ப்ரொபைல் அல்கைல் நேச்சரில் சொல்லணும் ஸோ டூ எத்தில் டூ எத்தில் फोर प्रोपाइल फोर प्रोपाइल फाइव कार्बन रखा पेंटेन पेंटेन डाइऑयिक एसिड ये ना रेंड एसिड रखा पेंटेन वन कमा फाइव डाइऑयिक एसिड पेंटेन वन कमा फाइव डाइऑयिक एसिड बिकॉज़

இருக்கு அப்படின்னா பியூட் பியூட் செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு செகண்ட் கார்பன்ல மெத்தில் 2 மெத்தில் மெத்தில் பியூட் பியூட் தேர்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட் த்ரீ அமைட் பியூட் த்ரீன் அமைடு இஸ்இட் கிளியர் டூ மெத்தில் பியூட் த்ரீஇன் தேர்ட் கார்பனில் டபுள் பண்ருக்கு அமைடு சிஒஎன்எஸ் டூனா அமைடு ஓகே ஃபோர்டீன்த் ஒன் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸோ தேர்ட் கார்பனில் சப்சியூண்ட் இருக்குது ஃபிஃப்த் கார்பனில் சப்ஸ்டியூண்ட் இருக்கு நீங்கள் இந்த சைடு வாங்க பார்க்கலாம் ரைட் டு லெஃப்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தேர்ட் கார்பன்ட் இருக்கு ஃபிஃப்த் கார்பன்ல சப்ஸ்டியன் இருக்கு ரைட் டு லெஃப்டாக இருந்தாலும் ஸோ ரெண்டு பக்கமுமே நம்பர் வந்து சேமாக தான் வருது ஆனால் சப்ஸ்டேன் வேற வேற இருக்கு ஸோ இப்போ எப்படி சார் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது நாம அப்படின்னா ஸோ திஸ் பினிட் இஸ் மெத்தில் திஸ் பின் அல்போபிக் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வரும் நம்பர் சேமாக இருக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் கார்பன் தான் இருக்குது ஹெப்டேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகே ஆனால் டு லெஃப்ட் வரும்பொழுது தேர்ட் கார்பனில் எத்தில் ஃபிஃப்த் கார்பனில் மெத்தில் லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது தேர்ட் கார்பனில் மெத்தில் ஃபிஃப்த்து கார்பனில் எத்தில் ஸோ நம்பர் சேமாக தான் இருக்குது பட் சப்ஸ்டியூண்ட்டோடைய நம்பர் சேமாக இருந்தாலும் இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கிற சப்ஸ்டியூண்ட் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஸோ இப்போ நம்ம எதுக்கு சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஈ தான் ஃபஸ்ட்டு வரும் எத்தில் எத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ தட் இந்த நம்பர் தான் கரெக்ட் ரைட் டு லெஃப்ட் வரக்கூடிய நம்பரிங் தான் கரெக்ட் ஸோ தட் த்ரீ எத்தில் துரீ எத்தில் ஃபைவ் மெத்தில் ஃபைவ் மெத்தில் ஹெப்டைன் த்ரீ எத்தில் ஃபைவ் மெத்தில் ஹெப்டைன் ஸோ இது தான் அன்சர் ஸோ நம்ம இங்கே பாருங்களேன் திஸ் வென் ஃபிஃப்டீன் வென் என்ன சார் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்கிறதா அர்த்தம் இந்த இடத்துல கார்பன் இருக்குது ஓகே ஒரு ஒரு கார்பனுக்கு நாலு பாண்ட் இருக்கும் ஒரு ஒரு கார்பனுக்கும் நாலு பாண்ட் இருக்கும் ஏன்னா கார்பனுடைய வேலன்ஸி ஃபோர் ஸோ இங்கே ஒரு பாவுண்ட் இருக்குது ஹியர் பாண்ட் பாண்ட் பாண்டை ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சப்ஸ்டியன்ஸும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு சப்ஸ்டியன்ஸும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிம்பிளாக ஒரு பாண்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல மீ தைல் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம் மீ தைல் மீத்தெல் குரூப் இருக்கிறதா அர்த்தம் என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது ஓஹெச் அல்கஹால் இருக்குது ஸோ அல்கஹாலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஆனால் கார்பன் செயினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அல்கஹாலில் கார்பன் கிடையாது இதில் கார்பன் இல்லை அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் நீங்கள் பார்க்கணும் ஒன் டூ த்ரீ இல்லையா த்ரீ மூணு கார்பன் இருக்குது ஸோ அப்போ ப்ரொபீன் செகண்ட் கார்பனில் ஓஹெச் இருக்கா செகண்ட் கார்பனில் ஓஹெச் இருக்கு ஸோ ப்ரொபீன் டூ ஆல் அல்கஹால் கடைசி லெட்டர் டூ லெட்டர் அல்கஹால் செகண்ட் கார்பனில் மெத்தில் இருக்கு ஸோ இது ப்ரிஃபிக்ஸில் வரும் அல்கஹால் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் குரூப் வந்து வரும் சஃபிக்ஸில் வரும் இந்த சிஹெச் த்ரீ வந்து ப்ரிஃபிக்ஸில் வரும் மெத்தில் மெத்தில்

ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு பேர் அல்ஃபா கார்பன் இந்த அல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் டைரக்டாக அட்டாச் ஆகியிருக்காது ஸோ டேர்ஷரி குரூப்புக்கு எப்பொழுதுமே அல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது ஓகே ஸோ இங்கே பாருங்கள் திஸ் மீன் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்கலாம் இதே மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பவுண்ட் கார்பன் ஸோ ஸ்கெலிட்டன் எழுதியாச்சு கார்பன் ஸ்கெலிட்டன் எழுதியாச்சு ஒவ்வொரு கார்பனுக்கும் ஃபோர் பாண்ட் இருக்கணும் ஸோ இந்த இடத்துல கார்பன் டூ இருக்கா அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும் ரெண்டு பாண்ட் ஹைட்ரஜனில் இருக்கும் இந்த கார்பன் பாருங்கள் டூ இங்கே ஒன் ப்ரீ பாண்ட் இருக்கா ஸோ ரிமைனிங் ஒன் ஹைட்ரஜன் திஸ் மீன் ஹைட்ரஜன் சிஹெச் ஸோ இதான் இதுக்கு மீனிங் இப்படி இருந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ என்ன சார் வரும் அப்படின்னா ஃபோர் கார்பன் இருக்குது பியூட்டின் பட் டபுள் பாண்ட் இருக்குது பியூட்டின் எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது டூ இருக்குது அப்போ டையின் டைன் ஒன் கமா த்ரீ பியூட்டா டைஇன் ஒன் கமா த்ரீ பியூட்டா டைஇன் ஸோ இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னேன் சிஹெச் த்ரீ இருக்கிறதா அர்த்தம் சிஹெச் த்ரீ யூ சிஹெச் த்ரீ ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்குது ரெண்டு பாண்ட் இருக்குது கார்பனுக்கு ஸோ ரிமைனிங் டூ பாண்ட் ஹைட்ரஜன் கூட இருக்கும் இந்த கார்பனுக்கு த்ரீ இருக்குது த்ரீ பாண்ட் இருக்குது அப்போ இன்னொரு பாண்ட் ஹைட்ரஜன் கூட இருக்கும் இட்ஸ் அண்டர்ஸ்டுட் நம்ம எழுதணுன்னு அவசியம் இல்லை பட் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் கார்பன் இருக்குது செகண்ட் கார்பனில் சிஹெச் த்ரீ சப்ஸ்டியூண்ட் அப்போது டூ மெத்தில் பார்க்கலாம் பாரு டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து வந்துச்சுன்னா தேர்ட் கார்பன்ல இருக்கிற மாதிரி வந்துடும் போகும்பொழுது செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு சப்ஸ்டியூன் செகண்ட் கார்பனில் தான் இருக்கு ஸோ அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஃபைவ் கார்பன் இருக்கா பெண்ட் இதை ரூட் வேர்ட் ரூட் வேர்ட் செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு பெண்ட் டூ ஈன் பெண்ட் டூ ஈன் செகண்ட் கார்பனில் சிஹெச் த்ரீ இருக்கு டூ மெத்தில் டூ மெத்தில் பென் டூ ஈன் இந்த டூ மெத்தில் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸில் வந்துடணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நைன்டீன்த் வென் நைன்டீன் ஒன்லில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பாருங்கள் ஓஹெச் தான் ஃபங்க்ஷனல் குரூப் அல்கஹால் அல்கஹால் தான் ஃபங்க்ஷனல் குரூப் அப்போ இங்கே இருந்தால் நம்பர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே சப்ஸ்டியூன்ட் செகண்ட் கார்பனில் இருக்குது இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்டியூண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியன்ட் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை ஃபைவ் இங்கே கூட எழுதிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ ஃபைவ் கார்பன் இருக்கா அப்படின்னா பென்டெய்ன் பென்டென் ஆல் ஃபர்ஸ்ட் கார்பனில் ஓஹெச் இருக்கு ஃபஸ்ட்டு கார்பனில் ஓஹெச் இருக்கிறதுனால பென்டெய்ன் ஒன் ஆல் ஃபோர்த்து கார்பனில் சிஹெச் த்ரீ இருக்கிறதுனால ஃபோர் மெத்தில் ஃபோர் மெத்தில் ப்ரிஃபிக்ஸில் எழுதிக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் ஓஹெச் தான் ஃபங்க்ஷனல் குரூப் இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ எப்படி கொடுத்தாலும் ஒன்று தான் ஒன் டூ த்ரீ ஆனால் இங்கே இருந்தால் நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் இங்கேருந்து இருந்து ஆரம்பித்தாலும் த்ரீ கார்பன் தான் இருக்கு ஸோ இங்கே இருந்து ஆரம்பித்தாலும் த்ரீ கார்பன் தான் வரும் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இஸ் இட் கிளியர் ஓகே இப்போது ஒன் ஆல் புரொபீன் ஒன் ஆல் செகண்ட் கார்பனில் இங்கே ஒரு மெத்தில் இருக்குது இங்கே ஒரு மெத்தில் இருக்குது ஸோ டூக்கம் டூ டைமெத்தில் டூ கம்மா டூ டைமெத்தில் ஒன் ஆல் ஸோ திஸ் மென் இது என்ன சார் ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ டோன் கீ டோன் காமன் நேம் என்ன வரும் அப்படின்னா அசிட்டோன் ஞாபகம் வச்சுக்கணும் காமன் நேம் அசிட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே த்ரீ கார்பன் இருக்கா ப்ரொபேன் ஓன் கீட்டோனில் கடைசி மூணு லெட்டர் கீட்டோனில் லாஸ்ட் த்ரீ லெட்டர் ப்ரொபேன் ஓன் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எந்த கார்பனில் கீட்டோன் இருக்குது அப்படின்னா தேர்ட் கார்பனில் தான் இருக்குது ஸோ தட் த்ரீ டென் டேன் ஓன் த்ரீ பென்டே நோன் செகண்ட் கார்பனில் சி டபுள் பாண்ட் இருந்ததுன்னா டூ பென்டேனோன் அப்படின்னு வரும் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே என்ன ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது கீ டோன் இருக்குது ஸோ கீ டோனுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரைட்டா ஃபோர் மெத்தில் ஃபோர் மெத்தில்

டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் பட் இங்கே ட்ரிபிள் பாண்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னாடியே வந்துடுது பாருங்கள் நம்பர் கொடுக்கும் பொழுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ நம்பர் ஃபஸ்ட்டு கார்பன்லே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ஆனால் செகண்ட் கார்பனில் தான் இங்கே டபுள் பாண்ட் வரும் இந்த சைட்லேருந்து நம்பர் கொடுக்கும் பொழுது இஸ் இட் க்ளியர் ஸோ தட் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் டூ சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் இப்படி இருக்கு இப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே ஆரம்பித்தா டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு வரும் இங்கே ஆரம்பித்தோன்னா ட்ரிபிள் பாண்ட் ஃபஸ்ட்டு வரும் அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு ஆனால் இங்கே ட்ரிபிள் பாண்ட் ஃபஸ்ட்டு வருது அப்புறம் தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது பட் இங்கே இருந்து நம்பர் கொடுங்க ஒன் டூ செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு த்ரீ ஃபோர் ஃபோர்த்து கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு ஸோ தட் நமக்கு இந்த ஆர்டர் தப்பு லெஃப்ட் டு ரைட் போனால் தப்பாகிடும் அப்போது ப்ரிஃபரன்ஸ் நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும் ட்ரிபிள் பாண்டுக்கு ஓகே பென்ட் பெண்ட் ஃபஸ்ட்டு ஈன் அப்புறம் ஐன் பெண்ட் த்ரீ பெண்ட் த்ரீ ஒன்ட் த்ரீ ஒன் ஐன் இங்கே பாருங்க நம்பர் கொடுக்கணும் டபுள் பவுண்டு கொடுத்துடணும் சேம் நம்பர்ல வரும் பொழுது டபுள் பவுண்டுக்கு தான் இப்போ நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் நேம் சொல்லுங்க பென்ட் ஒன் இன் ஒன் இன் ஃபோர் ஐன் அப்படின்னு வரும் க்ளியர் ஓகே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒன் இங்கே சிஎன் இருக்குது சிஎன் சைனைடு அப்படின்னு சொல்லலாம் இல்லை நைட் ட்ரைல் அப்படின்னு சொல்லலாம் நைட் ட்ரைல் அப்போ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ஸு ஃபோர்த்து கார்பனில் மெத்தில் இருக்கு. ஃபோர் மெத்தில் ஹெக்ஸைன் ஹெக்ஸேன் One nitrile, hexane, one nitrile, hexane nitrile simpler.